எல்லாருக்கும் வணக்கம். ஸோ எனக்கு என்னென்னா ஒரு நல்ல விஷயம், இந்த பரிதாபங்கள் டீம் எனக்கு ரொம்ப பிடிச்ச டீம். இன்ஃபேக்ட் நான் அவங்களோட ஒரு பெரிய ஃபேன். அதாவது ஃபியூ இயர்ஸ் பேக்கே வந்து வேறு ஒரு டீமில் இருந்தாங்க. அப்போ இருக்கிற எல்லா ப்ரோக்ராம்ஸும் நான் பார்ப்பேன். எனக்கு இவங்களை பற்றி சொன்னது என்னோட பிரதரும் ஹரிஷ் ராகவேந்திரா தான். இவங்களை பற்றி சொல்லி ஃபஸ்ட் டைம் நான் அதை பார்க்க ஆரம்பித்தேன். அது வந்து கண்டினியூஸாக நான் அவங்களை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ரொம்ப அருமையான ஒரு டீம் இது. ஸோ ஐ விஷ் தெம் ஆல் குட் லக் பரிதாபங்கள் டீம். உங்கள் டைட்டில் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ நான் ரொம்ப எதிர்பார்த்துட்ருக்கேன். சீக்கிரம் ரிலீஸ் பண்ணுங்கள் FDFS டெஃபினட்டாக. சார் சுருக்கி தான் சொன்னேன், ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ. தேங்க்யூ தேங்க்யூ. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் எங்கே போனாலும் இதை சொல்லுவேன், யூடியூப்லேருந்து ஒருத்தவங்க வெளியில் தெரிகிறாங்க, யூடியூப்லேருந்து ஒருத்தவங்க படத்துக்கு வராங்க, டிவிக்கு போகிறாங்க அப்படின்னா அது முற்றிலும் நம்பிக்கையின் அடிப்படையில் மட்டுமே. ஸோ நீங்கள் 100 பேர் முதல்ல நம்பியிருக்கீங்க, அதுக்கப்புறம் ஆயிரக்கணக்கானவர் நம்பியிருக்காங்க. ஸோ சார் சொன்ன மாதிரி 6.5 கோடி வந்திருக்கு அப்படி தான் சொல்கிறோம். அண்ட் இன்றைக்கி நான் எனக்கு ரொம்ப சந்தோஷமான தருணம் என்னன்னு சொல்லிட்டுங்களா, கோபி சுதாகர் இந்த மாதிரி யாராவது பார்த்துருக்கீங்களா? இப்படி பதட்டத்தோட அப்படியே என்ன நடக்குமோனு இப்படியே நின்று இவங்க எவ்வளோ பேரை பதட்டப்படுத்தியிருப்பாங்க இதுவரையிலையும். சார் இந்த பரிதாபங்கள்னு அவங்க சேனலுக்கு வச்சது அவங்க பரிதாபம் இல்லை சார், அவங்களால பல பேர் பரிதாபம் நிலைக்கு போனாங்க. ஸோ அதை தான் விலக்கி பரிதாபங்கள் அப்படின்னு சேனல் பேர் வச்சுருந்தாங்க. அதுவும் சுதாகர்லாம் அங்கே பாருங்க வந்துருச்சா, டென்ஷன் வந்துருச்சா, வரும் இன்னும் நிறையா வரும் வரணும். இங்கே அவர் கான்ட்ரவர்ஷியலாக பேச பேச மனசுக்குள்ளே பயம் வந்திருக்குமே, நீ பேசுகிறப்ப எனக்கு வந்திருக்கும்ல, இங்கே இருக்கவங்களுக்கு வந்திருக்கும்ல. ஓகே, ஒரு சூப்பர் ஹிட் படத்துக்கான அத்தனை அறிகுறிகளும் இதில் இருக்குது. எனக்கு லைனும் தெரியும் கதையும் தெரியும், சொல்ல மாட்டேன், கவலைப்படாதீங்க. ஆனால் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க இன்டர்நெட்டில் அவங்கள பார்த்துக்கிட்டு இருக்க இளைஞர்கள் மட்டும் இல்லாமல் தொடர்ந்து கிட்ஸையும் கவர் பண்ணக்கூடிய வகையில் இந்த படம் இருக்கும். ஸோ கண்டிப்பாக கிட்ஸை டார்கெட் பண்ணுற எந்த படமுமே பெருசாக இருக்கும். அதில் நல்ல ஒரு விஷயத்தையும் சொல்ல போகிறாங்க, அது டைட்டில்லே இருக்குது, அது எது சம்மந்தப்பட்டது அப்படின்னு சொல்லி அது கண்டிப்பாக இன்னும் இன்னும் பெருசாக அவங்கள கொண்டு போய் சேர்க்கணும்னு வாழ்த்திக்கிறேன், நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. இப்போ பண்ணேன் பாப்போம், மக்கள் ஆயனத்துக்கு பண்ண மாட்டேன்ல, ஏன்னா டைட்டில் அது போயிடும்ல. ஆமா போயிரும்ல. சரி ஓகே. யாராவது சப்ஸ்கிரைபர்ஸ் 100 பேர் ப்ரொடியூசர்ஸ் இங்கே வந்திருக்காங்களே, அவங்க ஏதாவது கேட்கணும்னா கேட்கலாம்ல உங்கள்கிட்ட? ஆ கேட்கலாம் கேட்கலாம். இது மாதிரி எங்கே போனாலும் கோத்து விடுறது என் வேலை. அந்த வகையில் நீங்கள் ஏதாவது கேட்குறதுனா கேட்கலாம் சப்ஸ்கிரைபர்ஸ். இது வந்து வெறும் பேருக்காக தான் பரிதாபங்கள், எங்களை யாருன்னு தெரியணுன்றதுக்காக தான் அதை வச்சுருந்தோம். யூடியூப்ல எங்களுக்கு அடையாளம் கொடுத்தது இந்த பரிதாபங்கள்ன்ற வார்த்தை தான். ஸோ அது சினிமாவுக்கு வர்றப்பையும் அது தேவைப்படும்ன்றதுனால தான் அதே ப்ரொடக்ஷனாக வச்சு. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். குட் ஈவினிங் சார். உங்கள் உங்கள் டீமுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். என்ன பேர்? மகேந்திரவர்மன், வந்தவாசிலேருந்து வந்திருக்கேன். சொல்லுங்கள் ப்ரோ. ஸோ இந்த ஃபில்ம் உங்களை நம்பி தான் முழுசாக நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஃபில்ம் ஃபுல்லாக காமெடியாக ஷோவாக இருக்குமா அப்படின்றது ஒரு உங்கள்கிட்ட ஒரு சின்ன கேள்வி. காமெடியாக தாங்க இருக்கும் இந்த படம் ஃபுல்லாமே. தேங்க்யூ. நீங்கள் பரிதாபங்களை பார்க்கும் எப்படி இருக்கும், ஒரு காமெடி இருக்கும், அதுக்குள்ளே ஒரு சின்ன விஷயம் இருக்கும்ல, அதே மாதிரி இந்த படத்துக்குள்ளேயே ஒரு சின்ன விஷயம் இருக்குது. அல்ல, அது பெரிய விஷயம் தான், ரொம்ப லைட்டாக, ஆனால் நம்ம காமெடியாகவே ஃபுல் காமெடியாகவே பண்ணியிருக்கோம். நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு சொல்லுங்கள். சப்ஸ்கிரைபர்ஸ் துணை. ஆமாம், நன்றி. இப்போது சப்ஸ்கிரைபர்ஸ்லேருந்து இப்போ ஒரு ஸ்டெப் மேலே போய் ப்ரொடியூஸ் பண்ணி இங்கே வந்து உட்காந்துருக்க அந்த முதல் 100 பேர், லைவில் பார்த்துட்டு இருக்க அந்த 28,000 பேர், அப்புறம் வந்து எங்களோட உயிராக நினைக்கிற எங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் ஒர்க்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அப்புறம் ஊடக நண்பர்கள் அவங்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நாங்கள் வந்து இன்வைட் பண்ணோன்னே இந்த ஈவெண்ட்டு வந்து இந்த விழா சிறப்பிக்க வந்திருக்க எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றிகள். ராதாரவி சாருக்கும் ரொம்ப நன்றி, எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. மேடலெல்லாம் பேசி பழக்கம் இல்லைங்க, லைட் லைட்டாக கொஞ்சம் அப்படியே பேசுகிற தட்டுச்சுன்னா கொஞ்சம் லிஸ்ட் இருக்குது, அந்த இருக்குது இந்த இருக்குது. ஏன்னா பேர் வந்து யாராவது ஒருத்தரை விட்டா கூட ரொம்ப பெரிய தப்பாயிரும், அதனால தான் லிஸ்ட் நல்லா பெரிய A4 ஷீட்ல எழுதி கொண்டு வந்தோம் சார். எல்இடி பிளாக்ல போட்டுருக்கீங்க, போட்டுருவாங்கண்ணே, இந்த போட்டுருவாங்கண்ணே, 5 நிமிஷத்துக்கு போட்டுருவேன். கொஞ்சம் ஸ்லோவா இருக்கா, தட்டின 2 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் ஒர்க் ஆகும். அப்புறம் வந்து இந்த மேடில் வந்து நிற்கிற அளவுக்கு எங்களை சப்போர்ட் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி அப்புறம் பரிதாபங்கள் டீம் எல்லாருக்கும் நன்றி. அதுக்கப்புறம் வந்துங்க அப்புறம் எங்களுடைய இந்த படத்தை பற்றி பேசணும் அப்படின்னு எழுதியே வச்சுருக்காங்க. படத்தை பற்றி என்ன பேசுகிறது அப்படின்னா வந்து படம் முடிச்சு தான் நியாயமாக பேசணும். ஆனால் வந்து எல்லோரும் கேட்பாங்கல்ல, எதுக்காக இது வந்து க்ரௌட் ஃபண்டிங்கில் போகிறீங்க, எதுக்காக அப்படி என்ன நீங்கள் கேட்டீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க.
அதுக்கான ஒரு பதில், அதுக்கான பதில் என்ன அப்படின்னா, நாங்கள் ரொம்ப நாளாக இந்த கஜா புயல் அதுக்கு முன்னாடி வந்து கேரளாவில் நடந்த ஃப்ளட்ஸ் அப்போவே வந்து நாங்கள் இந்த மாதிரி க்ரௌட் ஃபண்டிங் முறையில் காசு வசூலித்து நாங்கள் அதுக்கு தேவையான விஷயங்கள் கொடுத்துருந்தோம். இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கப்போ சரி நமக்கு ஒரு படம் பண்ணுறோம், சரி இதுக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு யார்ட்டாச்சும் போய் கேட்கலாம், ஆனால் அதை தாண்டி நமக்கே வித்தவுட் இன்ட்ரப்ஷன் எதுவுமே இல்லாமல் ஏதாச்சும் ஒரு பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறப்ப தான் க்ரௌட் ஃபண்டிங் மூலமாக கேம்ஸுக்கெலாம் வந்து நிறையா பண்ணுறாங்க பக்கத்து கண்ட்ரியில், அப்புறம் நிறைய அப்ளிகேஷன்ஸ்க்கு வந்து க்ரௌட் ஃபண்டிங் யூஸ் பண்ணுறாங்க, இதெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. அப்படி யோசிக்கிறப்ப தான் சரி ஓகே நம்ம படத்துக்கே நம்ம இதை பண்ணலாமே, இது எதுக்கு அவ்வளோதான் யோசிச்சுட்டு நம்ம சும்மா கேட்டு பார்ப்போம். ஏன்னா ஏற்கனவே வர்தா இது வர்தா புயலுக்கு வந்து சரி கஜா புயலுக்கு வந்து 34 லட்சம் கிட்ட போட்டிருந்தாங்க, சரி நம்ம ஏன் கேட்கக்கூடாது அவங்கள்ட்டே அப்படின்னு யோசிச்சது தான். அப்படி தான் கேட்டோம் அந்த படத்துக்கு, அது இவ்வளோ பெரிய லெவலுக்கு கூப்பிட்டு வந்து விட்டாங்க. அந்த அளவுக்கு நீங்கள் ஒருத்தான கதையை சூஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான ஒருத்தான கதையை தான் நாங்கள் சூஸ் பண்ணியிருக்கோம்னு நம்புகிறோம். ஆமாங்க, அந்த படத்தோட துவக்க விழா இன்னிலேருந்து ஆரம்பிக்குது, இன்னைக்கு டைட்டில் லான்ச் பண்ணுறோம், இன்னிலேருந்து படங்கள் எல்லாம் நல்லபடியாக போயிட்டுருக்கு, நல்ல கதை வந்திருக்கு, படம் பாருங்கள். ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு ரூபாயும் கரெக்டாக செலவு பண்ணி அந்த படத்தை வந்து நீங்கள் இந்த படம் ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு நான் வந்து கரெக்டாக நான் நிம்மதியாக இருக்குது. ஓகேப்பா, எனக்கு இந்த படம் பண்ணது சந்தோஷமாக இருக்குது, என் ஃப்ரெண்ட்கிட்ட சொல்ல முடியும் இந்த படத்தை நான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன்னு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ரிலேஷன்ஷிப்பில் எல்லாத்தையும் சொல்கிற அளவுக்கு இந்த படம் கண்டிப்பாக ஒரு படமாக இருக்கும். நான் அந்த ஒரு கான்ஃபிடென்ட் தான் அந்த டைட்டில் ஆரம்பித்து கதையிலேருந்து எல்லாமே அந்த கான்ஃபிடென்ட் கொடுக்குறதுனால தான் வந்து உங்கள்கிட்ட சரி கட் பண்ணி கேட்போம், இது ஏனதுனால ஒரு படம் பண்ணுற மாதிரி இருந்தால் எப்படி வேணால் பண்ணலாம், ஆனால் மக்களுக்காக ஒரு படம் பண்ணணும், அது மக்கள் மூலியமாகவே பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஒரு இனிஷியேட்டிவ் தான் இருந்தது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறதுல. எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். இந்த டீம் ஒரு 4-5 நாள் தான் ஆச்சு இவங்களை அறிமுகமாகியே. இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்காக என்னை இன்வைட் பண்ணுறதுக்காக டைரக்டர், அப்புறம் நீங்கள் வந்துருந்தீங்க சுதாகர் இல்லை, இவங்க வந்திருந்தாங்க. அப்புறம் தான் என்ன இதுன்னு சொல்லி கேட்கும்போது அப்புறம் சதீஷ் கூப்பிட்டு வந்தவர் வந்து இந்த மாதிரி இவங்க ரொம்ப ஃபெமிலியரு அப்படின்னு சொல்லி அந்த பரிதாபங்கள் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் ரொம்ப ஃபெமிலியராக இவங்க போயிட்டுருக்கானாங்க. அடுத்து சொன்னது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, என்ன அப்படின்னா அதில் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க அவ்வளவு பேரையும் வச்சு இவங்க படம் பண்ணுறதுக்கு அவங்கள வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு அந்த க்ரௌடு ஃபண்டட்னு சொல்லி வாங்கி ஒரு 6 கோடிக்கு மேலே வந்ததுன்னு சொல்லும்போது எனக்கு பயங்கர ஆச்சரியமாக இருந்தது. ஸோ எல்லோரும் சினிமா எடுத்துகிட்டு நடுவில் ஜெருக்காவாங்க படத்துக்கு ஃபைனான்ஸ் இல்லாமல், இவங்களுக்கு எந்த ப்ராப்ளம் இல்லாமல் முதலேயே ஃபைனான்ஸ் வந்துடுச்சு. என்னென்னா அதை காப்பாற்றிக்கிறது தான் ரொம்ப முக்கியம். நீங்கள் பர்ஃபாமன்ஸு இப்போ தான் பார்த்தேன், எல்லார் மாதிரியும் பிரமாமா இமிட்டேட் பண்ணி ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். நீங்கள்லாம் ரொம்ப நாளாக என்ஜாய் பண்ணிகிட்ருப்பீங்க, நான் இப்போ தான் போன வாரத்தில் சொன்னதுனால 2-3 நாளாக நைட்டில் வந்து பார்த்தேன். நல்லா கலாய்க்கிறீங்க சீமான்லேருந்து வைகோலேருந்து எல்லாத்தையுமே எவ்வளோ கலாய்க்க முடியுமோ அது கலாய்க்கிறீங்க. அப்புறம் கலாய்க்கிறதுனா சும்மா ஒரு மிமிக்ரி செய்கிறது மட்டுமே காமெடின்னு ஆயிடாது, ஏன்னா மிமிக்ரி விட கிரியேஷனுங்கிறது ஒன்று இருக்கணும், கிரியேஷன் இருந்தால் தான் அது வந்து ரொம்ப ஒர்க் அவுட் ஆகும். அதே மாதிரி காமெடியில் கூட சிச்சுவேஷன் காமெடி அப்படிங்கிறது இருக்குது, அதுதான் எவர் கிரீனாக லாங் லைஃபாக நிற்கும். எனக்கு நான் சுவர்ராஜ் சித்திரங்கள் செய்யும்போது எனக்கே சிரிப்பு வரும், அதில் என்னென்னா எங்கள் அப்பா கல்லாப்பட்டி சிங்காரம் அவர் கவுண்டமணிக்கிட்ட பேசிகிட்டு இருப்பார், அம்மானா அவருக்கு அலர்ஜி பொண்டாட்டினாவே பயம், ஆனால் பொண்டாட்டி வர்றது தெரியாமல் இவர் பேக் ஷாட்டில் அந்தம்மா சம்சார் காந்திமதி அக்கா வந்துக்கிட்டு இருக்கோம், இவர் முன்னால் வந்து அவர் கவுண்டர் பண்ணிக்கிட்டு சொல்லிகிட்டு இருப்பார், ஏதோ பேசும்போது சொல்லுவார், ஏடா கண் அடித்தா வராத பொம்பளை கையை பிடிச்சிட்டு தான் மட்டும் வந்துடவா போகிறா அப்படிம்பார். கவுண்டர் பார்ப்பார், அந்த அம்மா வந்துட்டுருக்கோம், அவர் கவுண்டருக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, இவர் இன்னும் குஷியாக சொல்லுவார், சொல்கிறா பேந்த பேந்த முழிக்கிற கண் அடித்தா வராத பொம்பளை அப்படின்ட்டு திரும்பணுன்னே அந்த அம்மா நின்றுருக்கோம், வீட்டுக்கு போ வந்து மந்திரிக்கிறேன் அப்படிங்க. அங்கே அவருடைய ரியாக்ஷன்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இன்றைக்கி கல்லாப்பட்டி சிங்காரம் அவர்கள் வந்து அந்த சீன் வரும்போதெல்லாம் நான் அந்த மாதிரி சிச்சுவேஷன் காமெடி அப்படின்னா எப்பவுமே எவர் கிரீனாக இருந்திருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த வாய்ப்பு அந்த ஒரிஜினல் கிரியேஷன் அதில் வந்து இவ்வளோ பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி இத்தனை பேர் ப்ரொடியூசர்ஸ் உங்களுக்கு கிடச்சிருக்காங்க அப்படிங்கும்போது அது ஒரு பெரிய விஷயம், அதனால் கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க. ஏன்னா காமெடிக்கு என்றைக்குமே ஒரு ஓப்பனிங் கிடைக்கும், ஏன்னா இதுலேயே உங்களுக்கு வந்து எத்தனை பேர் வந்திருக்காங்க இங்கே இவ்வளோ கிராண்டாக பண்ணுறீங்க அப்படிங்கும் போது எனக்கு தெரியுது, அதனால் டைரக்டருக்கு ஆல்ரெடி அட்வான்ஸ் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஒன்று
என்னென்னா இன்றைக்கி சினிமா இருக்கிற நிலவரத்தினால சொல்கிறேன், இந்த அடுத்தவங்க சட்ட ஆல்ட்ரேஷன் பண்ணி போட்டோம்னா ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கும், ஆனால் புதுசாக இருக்காது, பழசு தான். நான் சொல்கிறது புரியுதுங்களா? ஏன்னா நிறைய பேர் இன்றைக்கி அடுத்தவங்க சட்டத்தை ஆல்ட்ரேஷன் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கான், அதனால் அது ஃபிட்டிங் கரெக்டாக இருக்குன்னு புதுசாக இருக்காது. நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் புதுசாக ட்ரை பண்ணுங்கள், ஏன்னா உங்களுடைய பெரிய செல்லாம் பார்க்கும்போது நிச்சயமாக நீங்கள் நல்லா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஸோ அதனால் இந்த இது ஒரு வெற்றி விழா மாதிரி எனக்கு ஒரு ஆக்சுவலாக எனக்கு தோணுது, ஏன்னா அந்தளவுக்கு வந்து உங்களுடைய உழைப்புகள் இருக்குது. கண்டிப்பாக சேக்கா ரைட், வாழ்த்துக்கள். உங்களுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் ஆகிறது உங்களுக்கு எல்லாமே பார்க்குறேன், எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இவங்களுக்கு ஃபன் பண்ணவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இங்கே குடியிருக்கும் அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் எனது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பத்திரிகையாளர் அன்பர்களுக்கும் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் இன்டர்நெட் பீப்புளுக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தம்பி வந்து நீங்கள் பேசணும்னு சொன்னாப்புல எல்லாம் இளைஞர்களாக இருக்கிறாங்க. நான் எப்பயுமே ஐ டோன்ட் திங்க் ஐ எம் ஓல்டு, ஏன்னா நான் இளமையாக இருக்கிறதுக்கு காரணம் நிறைய பேர் கேட்டாங்க, அதெல்லாம் சொல்லக்கூடாது. இருந்தாலும் இல்லை இல்லை, இளமையாக இருக்க காரணம் எதுக்குன்னா I don't allow that old man to come inside. வீட்டுக்குள்ளே சேர்க்கவே மாட்டேன் நான், கெட் அவுட்னு சொல்லிடுவேன். வயசானவன் மட்டும் சேர்க்க மாட்டேன், வயசான ஆளுங்கள இல்லை, வயதான அந்த எண்ணங்களை வெளியே அனுப்புவேன். அதே போல் ஏன் இந்த நம்ம சின்ன பிள்ளை தான் இப்போ டைரக்டருக்கு சேக்கா என்னடா பேர் வச்சுக்கோங்க, கார்த்திக்னு நல்ல அழகான பேர் அவன் அம்மா சித்திரை வச்சது. அவன் ஆக்சுவலாக நான் கருவிலேருந்து பார்த்தேன், அதனால் எனக்கு அவங்க உறவுக்காரர்கள் அவெல்லாம். பட் இப்போ மேடைக்கு வரும்போது இல்லை இந்த விக்கி விக்கி பார்க்கும்போது, ஏன்னா அவங்களாம் எதிர்கால பெரிய கலைஞர்கள் இல்லையா, பெரிய நடிகர்கள் இல்லையா, அதனால் அவங்களாம் பார்த்து இப்போ நான் எங்கே போனாலும் சொல்லலாம். இன்னும் எப்படி ஒரு 20 வருஷத்துக்கு அவங்க தாங்குவானுங்க, அதனால் நானும் எப்படியும் ஒரு 25 வருஷத்துக்கு தாங்குவேன். அப்போ நான் பார்க்கும்போது சொல்லுவேன்ல, இவனோட மேடையில் நின்றுருக்கேன்பா, விக்கியோடலாம் மேடையில் நின்றுருக்கேன்னு சொல்லலாம். அவனோட நடிச்சிருக்கேன் நான் சொல்லி. இப்போ இங்கே வரும்போது உள்ளே வரும்போது லலிதாமணிலாம் வந்தாங்க, அஸ்தான் மாஸ்டர் பார்த்தேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு. ஏன்னா பழைய நினைவுகள் ரெமினிசன்ஸுக்கு போயிட்டு வந்தாங்க, பார்க்கும்போது ஒரே சந்தோஷமாகுது. சகோதரர்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன், அதற்கு மேலே என்னென்னா என் பக்கத்தில் நின்றார் பாருங்கள், உயரமாக ஒருத்தர் அவரை நடுவில் கூட இப்படி திரும்பி பார்த்தேன். ஏன்னா என்ன உயரம், எனக்கு மேலே தலை வேலையை வேறு எங்கேயோ இருக்குது அவர், ஏன்னா வேறு வழி கிடையாது அந்த குடும்பம் அப்படி. அதனால் அவர் வந்து புரட்சி தலைவருடைய வாரிசு, அதனால் அவர் நிற்கும் போது அந்த உயரத்தில் தான் இருக்கணும். அது ஒரு பெரிய சந்தோஷமாக இருந்தது. இந்த பயலுகை என்கிட்ட வந்து இந்த ஃபைட் மாஸ்டராக வந்தார் பாருங்க, சினிமா உலகத்தில் ஒரு சிலர் நன்றியோடு இருப்பாங்க, அதில் இந்த ஃபைட் மாஸ்டர் அவ்வளோ நன்றியானவர். சினிமா உலகத்தில் கிடைக்கிறது கஷ்டம், சினிமாலெல்லாம் வளர்ந்துட்டாங்கன்னா எவனையும் பார்க்க மாட்டாங்க. அது மாதிரி அந்த தம்பி வந்து என் வீட்டுக்கு பின்னாடி தான், ராம்போ ராஜ்குமார்ட்டையே இருந்தாப்புல, அந்த குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு ரெக்கமெண்டேஷன் என்கிட்ட வரணும்னா இன்றைக்கு வரைக்கும், ராம்போ ராஜ்குமார் இறந்து ஆயிடுச்சு, ஆனாலும் இன்றைக்கு வரைக்கும் மறக்காமல் இவர் தான் வந்து நிற்பாப்புல. எனக்கு ரொம்ப பிடிச்சது இப்போ மாஸ்டரை அறிமுகப்படுத்தியிருக்கீங்க, தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை இப்போ எனக்கெல்லாம் அவர் கொஞ்சம் அறிமுகமானவனே சந்தோஷமாயிடுச்சு. ஸோ ஒரு மாஸ்டராக நம்மளும் போடலாம் அவரை, தப்பு கிடையாது அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து, அந்த எண்ணத்தை எனக்கு கொடுத்தது வந்து இந்த சின்ன பிள்ளைங்க டீம் தான். வந்து எனக்கு பத்திரிக்கை வைக்கும் போது சொன்னேன், என்னடா பரிதாபங்கள் ப்ரொடக்ஷன்ஸ்னு, இல்லைண்ணா ஒரு புதுமையாக பரிதாபங்கள், சரி நம்மளாம் அந்த காலம், இப்போ இந்த காலத்துலலாம் அப்படி தான், இந்த சீத்து கம்பெனி அந்த மாதிரி பேர் வச்ச ஒரு பெரிய ஒரு விஷயம். பரிதாபங்கள்னு ஒன்று ஞாபகம் இருக்குல்ல, போகும்போதே பரிதாபத்தோடு போகாமல் படம் பார்த்துட்டு சந்தோஷமாக போகிறதுக்காக வச்சுருக்காங்களே என்னன்னு தெரியல. எப்படி இருந்தாலும் பரிதாபங்கள்னு பேர் வைக்கிறது, அதுலேயும் ராகவேமோ ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர்னு சொன்னாங்க, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். நம்ம எல்லாமே நல்ல நண்பர்கள், அதனால தான் நான் சொன்னேன். இப்போ வெளியே கூட பேசும்போது சொன்னேன், நான் வந்தது எதுக்குன்னா பிள்ளைங்களை வாழ்த்துறதுக்கு மட்டும் இல்லை, நம்மளும் அப்படியே வாய்ப்பை கேட்டுக்கலாமே.
இல்லை அவன் ஏன்னா நினச்சிடக்கூடாது. இப்போ ரவினெல்லாம் வெறும் வாழ்த்துறதோட சரி பண்ணு அப்படின்னு நினச்சிடக்கூடாது. இருந்தாலும் அதை சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். நான்லாம் வந்து ஒயிட் ஹார்ஸ் ரொம்ப டேஞ்சர் என்னெல்லாம் புக் பண்ணான். ஏன்னா நான் கரெக்டாக டைமிங்கோடு இருப்பேன். நீங்கள் உங்களுக்கு டைமிங்க்கு சம்மந்தம் கிடையாது, அதற்காக சொல்லிக்கொள்கிறேன். ஆனால் இவ்வளோ பேர் நீங்கள் பணம் போட்டிருக்கீங்கன்னு ஒன்று உங்களை தான் நான் ரொம்ப பாராட்டுறேன், உண்மையிலே பாராட்டுறேன். ஏன்னா நான் ரெண்டு பேருக்கு தான் ரொம்ப தலை வணங்குவேன். என்னை ரெண்டு கண்ணாக நினச்சிக்கிறது, ஒன்று ப்ரொடியூசர்ஸு, இன்னொன்று வந்து டைரக்டரு. ஆனால் இவ்வளோ பேர் ப்ரொடியூசர் இருக்கீங்கன்னு ஒன்று நம்ம கூட ஒரு யூடியூப் ஆரம்பிக்கலாமான்னு ஒரு இல்லை, இது ஒரு நல்ல வியாபாரமாக இருக்கா? இப்போ அந்த 6.5 கோடி ரூபாய்க்கு கணக்கு ஈஸியாக கொடுக்கலாம். ஆளாளுக்கு 1 ரூபா கொடுத்தாங்கன்னா இன்கம் டேக்ஸும் கிடையாது, அதனால் தப்பிச்சுக்கலாம். அதெல்லாம் நல்ல விஷயம். 6.5 கோடி பேர் இருக்கிறது இப்படி தான். விக்கி கூட நான் போகும்போது பிளாக் ஷீப் என்னை கூட்டு போகும்போது அப்படி தான், அவன் நாடகத்துக்கு பூரா பயங்கர கூட்டம் வரும். என்னென்னா வெறும் இதில் பார்த்தவங்க அவ்வளோ பேர் வந்து பார்ப்பாங்க நாடகம். ரொம்ப பிரமாதமான விஷயம். இந்த யூடியூப் எவ்வளோ நன்மை பண்ணுதுன்னு பார்க்க மாட்றாங்க நிறைய பேர். இந்த அக்கப்பூரே பேசிக்கிட்டு இருக்கிறதுனால அது யூடியூப்பே எரிச்சலாக இருக்குது சில நேரத்தில். ஆனால் நல்ல நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க. அதுக்கு முதல்ல உங்களுடைய பாதங்களை தொட்டு என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பணம் கொடுத்தவர்களுக்கு சொல்லியிருக்காங்க படத்தை அப்படி தான் எடுப்போம்னு. ஏன்னா இந்த ரெண்டு ஹீரோஸை எனக்கு வந்து அறிமுகப்படுத்தினாங்க. நான் அவ்வளோவா தப்பாக எடுத்துக்கூடாது தம்பி, நான் அவ்வளோவா பார்க்குறதில்ல இந்த சின்ன திரை, இந்த டிவி போட்டு அவ்வளோவா பார்க்குறதில்ல. ஏன்னா இந்த சீரியல் போட்டு போட்டு நம்மளை கெடுத்துட்டாங்க. எப்போ அப்பார் நாங்கள் எதை எதை படத்தில் பண்ணுமோ அதெல்லாம் பொம்பளை இங்கே செய்யுது படத்தில். இல்லை உண்மையிலே சொல்கிறேன், எந்த பொம்பளை இப்போ அழகாக இருக்கும் பார்த்தா அது குடும்பத்தை கெடுக்கிறதுக்குன்னே வர்ற ஒரு பொம்பளை. இதெல்லாம் நாங்கள் செஞ்சோம் படத்தில். இப்போ சொன்னோம்னா பேசுகிறதுக்கே பயமாக இருக்குது. பொம்பளைங்களை பற்றி சொன்னால் உன்னை கீழே போகிறதுக்குள்ளே ராதாரவி ஒழிக பெண்களை பற்றி தவறாக பேசிவிட்டார். ஐயோ அங்கே என்ன பயங்கரமாக நடிக்கிறாங்க அவங்கெல்லாம். ரைட், அதுதான் ஒரு நல்ல இப்போ ஒரு சின்ன விஷயம். ஏன்னா பேசுகிறதுக்கு முன்னாடி நான் புறப்பட்டு வரும்போது இந்த மிருகங்கள் காக்கும் அந்த ஒரு இயக்கம், அப்புறமா பெண்கள் பாதுகாப்பு இயக்கம், இது மாதிரி எல்லார்கிட்டையும் போய் பர்மிஷன் வாங்கிட்டு வர வேண்டியதாக இருக்குது. பேசுகிறதுக்கு முன்னாடி எது பேசினாலும் அச்சுன்னு தும்முனா அவர் தும்முனார், அது தப்பு, அது அது வந்து தும்மல் இயக்கத்தின் பிரகாரம் நீங்கள் தும்மியிருக்கக்கூடாது அப்படின்னு ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. அதெல்லாம் சொல்கிறேன் நான். நான் ஒன்றும் தவறாக பேச வரவில்லை. ஏன்னா எங்கள் இன்டர்நெட் பீப்புளுக்கு என்னென்னா நான் பேசும்போது ஏதாவது ஒரு தலைப்பு கொடுப்பாரு ராதாரவின்னு வெயிட் பண்ணுறாங்க அவங்க. அவங்களுக்காக தான் நான் பேச வர்றதுன்னு வச்சுங்க. ரொம்ப இந்த படம் வந்து பிரமாதமாக ஓடணும்னு நான் சொல்லவே தேவையில்லை. எதில் ஓடுதோ இல்லையோ எப்படியோ யூடியூப்பில் ஓடிப்பிடும், பிரமாதமாக ஓடும். இப்போ தான் வந்துருச்சு படங்கள்லாம் சின்னதில் வந்துருச்சு, அமேசானு அது இதுன்னு. பெரிய பெரிய நடிகர்கள்லாம் சின்ன சைஸுக்கு வந்துட்டாங்களே, இப்போ எல்லோரும் வந்துட்டாங்க சின்ன சைஸ். கேட்டால் சார் சினிமா எங்களுக்கு ஒத்து வரா சார், அடியே உடனே கூப்பிள்ளடிங்க யாரும், அதனால் அங்கே போயிட்டீங்க அதை சொல்லித்தொல. எதுக்கு இதை சொல்கிறேன்னா சரி எதில் சம்பாரித்தா என்ன தப்பு கிடையாது, பணம் வந்து நாய் வித்த காசு கொலைக்கவா செய்யும். இந்த மாதிரி பழமொழி சொன்னாலும் தப்பு எடுத்துக்குது, ஐயோ நாய் வித்ததுன்னு சொல்லிட்டுறான்னு. அதனால் நல்ல பிரமாதமாக இது ஓடணும். இந்த பரிதாபங்கள் ப்ரொடக்ஷன்ஸு நல்ல டேரிங்காக பசங்க, ஏஷியாஸ் லார்ஜஸ்ட் க்ரௌட் ஃபண்டட் மூவின்னு போட்டிருக்காங்க. நீங்கள் வேணாலும் பாருங்கள், நிறைய பேர் இப்படி ஆரம்பிச்சுருவாங்க இனிமேல். இது பண்ணால் ஃபண்டு வருது போல் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு லாஸ் கூட ப்ரொடியூசர்ஸ்க்கு பெரிய லாஸ் வராது. ஆளுக்கு 1 ரூபா தான் திருப்பி கொடுக்கலன்னு வச்சுக்கேன், பரவாயில்ல 1 ரூபா தானே பணம் மட்டும் அப்படி விட்ருவீங்க. 1 கோடி கொடுத்தா தான் தோல்ல. ஆனால் இப்போ வந்து 6.5 கோடி ரூபா வந்திருக்குன்னு சொன்னாங்க. அடேங்க அப்பா 6.5 கோடி ரூபா வந்திருக்கே பரவாயில்லையேன்னு. அதுதான் எனக்கு அந்த கெட்ட எண்ணம் வந்ததே ஒழிய வேறு எந்த விதத்துலையும் கிடையாது. ஏன்னா அவனுக்கு படம் எடுக்கட்டும், நல்லபடியாக ஓடட்டும், பெரிய ஆளாகட்டும், எங்களுக்கு ஆயிடுச்சு இல்லை. நமக்கு என்ன ஒரு 390 படம் நடிச்சுப்பிட்டேன், அதெல்லாம் பார்த்தாச்சு. நம்ம பசங்கள் நல்லா வளரணும். ஆனால் அந்த 6.5 கோடி ரூபா கொஞ்சம் நெருடல் ஆகிடுச்சு. தூக்கம் வருமா வராதானே தெரியல, அந்தளவுக்கு ஆகிட்டேன். ஏன்னா நான் தான் சொன்னேன், நம்ம ராகவன்கிட்ட சொன்னேன், இதை சீக்கிரம் ஆரம்பிங்கடா. ஏன்னா உண்மையை சொல்கிறேன், ஃபஸ்ட்டு ஓப்பனிங் அந்த
குழந்தை பரதநாட்டியம்லாம் ஆடினாங்க. அந்த பரதநாட்டியம் அந்த பொண்ணு சின்ன குழந்தை ஆடுது, தேடுறதுக்கே முடியல என்னால், கை எங்கே இருக்குது கால் எங்கே இருக்குன்னு தேடுறதுக்குள்ளே டக்கு 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 டக்குன்னு ஆடுது. இவ்வளோ அழகான ப்ரோக்ராமோடு ஆரம்பித்த ஆம்பள ராகவேன் சொன்னேன், எனக்கு முடியலடா தூக்கம் வருது இப்போ, ஏன்னா நல்லவனாயிட்டேன். இல்லை உண்மையிலையா? என்னை டாக்டர் கேட்டார், எத்தனை வருஷம் ஆச்சு நிறுத்தின்னு கேட்டார். நான் சொன்னேன், ஒரு 12-13 வருஷம் ஆகிடுச்சு நிறுத்தின்னு சொன்னேன். வித்ட்ராவல் எஃபெக்ட்ஸ் ஏதாவது இருக்கான்னு கேட்டார். ஒன்றே ஒன்று தான் சார் இருக்குன்னு. என்ன தூக்கம் வரல, டக்குன்னு தூக்கம் வந்துடுது சார், 8 மணிக்கெலாம் தூங்க போயிடுறேன். அப்படியா? வெரி குட். இல்லை சார், எங்களுக்கு அது முடியாது சார், முந்தி அப்படி இருக்கும்போது நல்லபடியாக இருக்கும்போது 2-3 மணி ஆகும் நாங்கள் தூங்குறதுக்கு. என்ன பேசணும்னு எங்களுக்கும் தெரியாது, என்ன கேட்டான்னு எதற்கும் தெரியாது, ஏன்னா எல்லோரும் ஒரே லெவல் தானே. அதற்காக சொல்கிறேன், இல்லை நான் நல்லா இருந்த காலங்களை சொல்கிறேன். அதனால் இப்போல்லாம் வந்து சீக்கிரமாக டயர்டாகிடுது வாடா, நாங்கள் முடிடா ஃபங்க்ஷன்னு சொன்னேன். ஆனால் இந்த மேட்ரெலாம் இப்போ தெரிஞ்சதுக்கப்புறமா எனக்கு தூக்கமே கலைஞ்சு போச்சு. எவ்வளோ என்னடா 1.5-6 கோடி ரூபா கலெக்ட் பண்ணியிருக்காங்கன்னா இது எப்படி விடுறது இதுன்னு உண்மையாக சொல்கிறேன். நான் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன். எனக்கு நீ நல்ல படம் ஏடு, நல்ல படம் வரட்டும் ஓடட்டும், பசங்கள்லாம் பெரிய நடிகர்கள் ஆகட்டும், டைரக்டர் பெரிய டைரக்டர் ஆகட்டும், அதெல்லாம் சந்தோஷம்தான். ஆனால் இந்த அவ்வளோதான் என்று சொல்லி, யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் இருக்கீங்க, ஸ்மால் மெசேஜ், ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் மச் ஆஃப் யுவர் டைம், இருந்தாலும் ஐ லைக் டு டெல் யூ, தயவுசெய்து இளைஞர்கள் தாய் தந்தையரை முதியோர் இல்லத்தில் சேர்த்து விடாதீர்கள். நீங்கள் எதை வேணாலும் சுருக்கி பேசுங்க, பிரதரை ப்ரோன்னு சொல்லுங்கள், எது வேணாலும் சொல்லுங்கள், எல்லாத்தையும் சுருக்கிட்டீங்க, நிறைய சுருக்கிட்டீங்க, வார்த்தையெல்லாம் சிக் சிக் சிக்குன்னு ஆயிடுச்சு. இருந்தால் கூட தாய் தந்தையரை மட்டும் சுருக்காமல் கொள்ளாமல் அவர்களை பக்கத்திலே வச்சு அணைச்சிக்குங்க, கடைசி வரைக்கும் வச்சு காப்பாற்றுங்கன்னு சொல்லி எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்ததற்கு என்னுடைய குடும்பத்தின் சார்பாகவும் அத்தனை நல்ல உள்ளங்களின் சார்பாகவும் என்னுடைய நன்றியை கூறி, இவர்கள் பல்லாண்டு பல்லாண்டு வாழ்க, பெரிய பெரிய படங்களை எடுக்க வேண்டும், இதே போல் நிறைய கலெக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டே இருக்கணும்னு சொல்லி வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். நன்றி, வணக்கம்.